Coimbatore is very welcoming. Rumba superb energy. Thank you so much for this warm welcome. Thank you. So, we'll have nice combinations. Mr. Sasi Kumar, so slogan contest of the winner. He's winning a gas can. So Sasi Kumar, wrong. Someday we say something. And the slogan contest. And the next place. Congratulations, Akshita. Have a safe drive. Beat you on the... ஒரு அம்மா வந்தாலும் இல்லை தம்பியாக இருந்தாலும் தங்கச்சா இருந்தாலும் அண்ணன் வந்து நம்ம பெரியாலாகி ஏதாவது செய்வார்னு எதிர்பார்ப்பாங்க. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி நீங்க இப்படி அன்பு கொடுக்குறீங்க? ஒண்ணுமே கொடுக்குறீங்க. கோயம்புத்தூர் ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பிடிச்சது காரணம் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது ஈசா யோகா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப மரியாதையா அந்த வார்த்தையில எல்லாருமே மரியாதை இருக்கும். பட் இதுல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா என்னங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இங்க வந்து உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு முகத்திலையும் என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மால் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. ஸோ அடுத்த தடவை கொடுக்கும்போது அவுட்டோர்ல இந்த மாதிரி சின்னதாக கொடுக்காம உள்ள பெருசா பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். சந்திரமுகி 2 ப்ரமோஷனுக்காக லோலு மால்ல வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் படத்தோட ப்ரமோஷன் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலேஜ் விசிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க கோயம்புத்தூர். அண்ட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் படம் வந்து 28th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்து தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இங்கே வந்து ரொம்ப கோயம்புத்தூர் வர்றதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். என்னென்னா இங்கே அடிக்கடி வந்து ஈசா யோகாவுக்கு வருவேன். ஸோ இந்த படத்துக்கு இங்கே வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவரை இல்லாமல் கோயம்புத்தூருக்கு எப்போ வந்தாலும் கோயம்புத்தூர் பர்சன்ஸ்லாம் நான் வந்து பேசும்போது ரொம்ப அவங்கக்கிட்ட ரொம்ப கேட்குறது என்னென்னா, நீங்கள் பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்தீங்க. எல்லாத்துலேயும் அண்ணா அண்ணா சேர்க்குறீங்களே, எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா. அந்த அன்பே ரொம்ப பிடிக்கும், மரியாதை ரொம்ப இருக்கும். ஸோ இங்கே வந்தாலே எனக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த லூலு மாலில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். இந்த 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். சந்திரமுகி 1 எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அது ஒரு ஆர்ஆர்ஆர் இருந்தாலும் சரி, இல்லை காமெடியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சாங்ஸு எல்லாமே இந்த படத்துலேயும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து ரஜினி சார் நடித்த அந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த படத்தில் நான் நடிக்கிறதுன்றது எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்து தியேட்டரில் பார்த்து ரசிங்க. தேங்க்யூ. அதான் சந்திரமுகி 1 பார்த்துருப்பீங்க. பட் சந்திரமுகி 1க்கும் இதுக்கும் கதைக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சந்திரமுகின்ற பேர் மட்டும்தான். சந்திரமுகி ஜோதிகா மேடம் வந்து சந்திரமுகி மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, சந்திரமுகியாக மாறினாங்க. ஆனால் இதில் வடிவேல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் படத்தில்,
ஒரிஜினல் சந்திரமுகி ஒரிஜினல் சந்திரமுகி பீஸே வருது அப்படின்னு படத்துல டைலாக் இருக்குது. ஸோ ஒரிஜினல் சந்திரமுகி வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அவங்கள வந்து எதிர்க்க பார்த்தா எப்படி இருக்குன்றது தான் இந்த கதை. அப்புறம் அந்த வேட்டையன் கேரக்டரில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, அது படம் பார்க்கும் போது தெரியும் அது வேட்டையனா இல்லை வேட்டையன் மாதிரி இன்னொருத்தரா அப்படின்னு. வாசு சார் கூட நான் சிவலிங்கம் ஒர்க் பண்ணேன், பட் அந்த படம் கூட ரொம்ப ஜாலியாக சார் பண்ணார். இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப சீரியஸ், ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பேர்டன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டை விட ரொம்ப நல்லா பண்ணணும், ரஜினி சார் நடித்த படத்தை மறுபடியும் எடுக்கும்போது அவருக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருந்தது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரஜினி சாரோட அந்த ஆக்டிங் இதில் எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? அந்த அதான் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்கும்போது அதை விட சூப்பராக பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்கவும் கூடாது, அது நினச்சாலும் வராது, அதை பீட் பண்ணவே முடியாது. ரஜினி சார் ரஜினி சார் தான். ஸோ நம்மளுக்கு கொடுத்த கேரக்டரை பயந்து பண்ணியிருக்கேன், அது மக்கள் தான் பார்த்து சொல்லுங்க. இல்லையே நடுவில் ஜிகர் தண்டெல்லாம் வருதுல்ல, இது முன்னாடி ருத்ரன் ரிலீஸ் ஆச்சு, நானும் மாற்றி தான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் பார்வைக்கு அது மட்டும்தான் தெரியுது. என்ன தினமும் கண்ணாடியில் பார்க்குறேன். வடிவேல் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார், எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வடிவேல் சார் கூட படம் அதை ஷார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி டப்பிங் தியேட்டர் போகும்போதும் என்ஜாய் பண்ணேன். இப்போ படம் பார்த்தேன், நேற்று தான் படம் பார்த்தேன். எப்படி ஒரு ஆடியனாக வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நானும் என்ஜாய் பண்ணேன் நேற்று நாள். இல்லை அவர் அந்த ஒரு இப்போ மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு அவர் வந்து மகாநதியிலே இது பண்ணியிருப்பார். கமல் சார் படத்துலேயே வந்து மகாநதி அது என்ன படம், தேவர் மகன், தேவர் மகன், தேவர் மகன்லேயே அவர் ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு கை போன கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மாமன்னனில் பண்ணார். என்ன தான் நம்ம அப்படிலாம் வடிவில் நான் பார்த்தா கூட அந்த காமெடியில் பார்க்கணுன்னு நினைப்போம். நம்ம மாமன்னனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாமன்னன் படத்தில் வடிவேல் சார் அழுதார்னா நம்மளுக்கும் அழ வரும், இதுலேயும் அழுவார், ஒரு அஞ்சாறு இடம் அழுவார், ஆனால் நமக்கு சிரிப்பு வரும், அதுதான் வித்தியாசம். சந்திரமுகி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நாள் பார்க்க ஒன்று படம், அந்த படத்தை 800 1000 மாற்றிட்டீங்களா? ஸோ இப்போ அந்த படத்தோடைய இடத்த வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கலாம் சார், ஏன்னா அதே பேரில் அதான் சார். நான் எல்லா இன்டர்வியூவில் என்ன சொல்கிறேன்னா, அந்த சந்திரமுகி கதை வேறு, அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பவர் வேறு, இந்த சந்திரமுகியுடைய கதை வேறு, இங்கே வாசு சார் வந்து ஒரு கதைக்களத்தை எடுத்து நியாயமாக உழைச்சிருக்காரு. நாங்கள்லாம் பயந்து பயந்து வேலை பார்த்துருக்கோம், அந்த பயத்துக்கு கடவுள் நல்ல கூலி கொடுப்பார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தமிழ் சினிமாவில் அப்கமிங் டைரக்டர்ஸ் அவங்களோட இம்பேக்ட் எப்படி, ஹெச் வினோத், லோகேஷ் கனகராஜ், நெல்சன்? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பழைய ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணவே முடியல, ஃபஸ்ட்டு கோவிட் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. விக்ரம்லாம் வந்து லோகேஷ்லாம் பெருசாக மாற்றிருக்காங்க போல், லோகேஷ், அப்புறம் ஹெச் வினோத் நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ், இப்போது நெல்சன் சார், எல்லாருமே வந்து புதுசாக பண்ணுறாங்க. எல்லாமே கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேக்கும் ஆக்ஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுன்றதால தான் ஜிகிர் தண்டா 2 அப்படிலாம் படம் பண்ணுறதுக்கு ரீசனு. ஹெச்ஜே சூர்யா கூட அவர் ஷூட்டிங் அவர் கூட நடித்த மாதிரியே இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், வெளியே எப்படி அவர்கிட்ட பழகிறமோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருக்கும். மாக்காண்டினி அவருக்கு பெரிய ஹிட் ஆகிருக்கு, விஷால் சார் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஹிட் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் இப்போ சந்திரமுகி, நெக்ஸ்ட் வந்து ஜிகர் தண்டா 2 தீபாவளி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ஷன் அவருடைய கோ டைரக்டர். எல்லா ஃபேன்ஸும் எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் பார்த்தேன், நானும் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன். பட் இந்த வெற்றி இந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் கிடைச்சது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா ஃபேன்ஸும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்களோ எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. எங்கள் எல்லாத்த விட இந்த ஏஜில் 72 வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இந்த வெற்றி வந்து இப்போ பயங்கர உற்சாகம் கொடுத்துருக்கு அவருக்கு. நடுவில் கொஞ்சம் தலைவர் உடம்பு சரியில்லாமலாம் ஆச்சு, இந்த வெற்றி வந்து அவர் முகத்தில் நான் 3 days back போய் சாரை பார்த்துருந்தேன், வீட்டில் பார்த்தேன். பார்க்கும்போது
அந்த உற்சாகமே வேறு மாதிரி இருந்தது. அந்த ஆல்ரெடியே ஸ்பீடான தலைவர், ஸ்பீடான இருப்பார் எப்போவுமே. இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஜெயிலர் படத்தை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. ரஜினி ரசிகர் வந்து இந்த வெற்றியை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் யாருக்குங்கிற ஒரு சர்ச்சை இருந்தது. சூப்பர் ஸ்டார் பத்தி நான் எப்ப ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டேன், மறுபடியும் அதை கேட்காதீங்க. அது நீங்க தெரிஞ்சீங்கன்னா மாங்கா மரம் தேங்காய் மரம்னு ஒரு கதை சொல்லி இருப்பாங்க, போய் பாருங்க. சார் திரும்பி இருக்கு சார், பாலிவுட் ஸ்டார்ஸ் தென்னிந்திய அது. ஆமா சார், அட்லீஸ்ட் சார் போய் இப்ப பெரிய இட்டு கொடுத்துருக்க ஒரு சந்தோஷம் தானே சார். இப்போ நார்த் இந்தியன் அங்க இருக்கிறவங்க ஹீரோஸ் எல்லாம் வந்து நம்ம டைரக்டரை செலக்ட் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற கமர்ஷியல் வந்து அங்கே பெரிய ஹிட்டாகிருக்கு. இப்போது அட்லீஸ்ட் சார் பண்ண படம் பெரிய ஹிட்டாகிருக்கு. ஸோ நம்மளால இங்கேருந்து போய் அங்கே ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் தான். ஓகே, நடிகராக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட இது. இப்போ வர நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? சர்வீஸில் இல்லை. இப்போது சர்வீஸுன்னு சொல்கிறது வந்து நீ அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையும். நீ இதை பண்ணுன்னு சொல்ல முடியாது, அது விருப்பம். அது 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 நம்ம அது ஹரே கிருஷ்ணா. ஓகேண்ணா.